புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நான்காவது முறையாக என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கொரோனா பரவல் காரணமாக புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் மிக எளிமையான முறையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. நான்காவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ரங்கசாமி ஏற்கனவே 2001, 2006, 2011 முதலமைச்சராக பதவி வகித்தவர். 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட ரங்கசாமி சட்டப்பேரவைக்கு வந்தார். அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 3 புதிய கோப்புகளில் ரங்கசாமி கையெழுத்திட்டார். புதிதாக 10,000 பேருக்கு முதியோர் மற்றும் விதவைகள் உதவித்தொகை வழங்கல், நிலுவையில் உள்ள இலவச அரிசிக்கான 2 மாதம் பணம் வழங்குதல், மாணவர்களுக்கான சென்டாங் கல்வி உதவித்தொகை வழங்கல் ஆகிய 3 கோப்புகளில் ரங்கசாமி கையெழுத்திட்டாா்.